இடம்பெறல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ருதியுடைய மனமாற்றம், ஸ்ருதியுடைய நடவடிக்கைகள், அவங்களோட பண்ணுறது தான் எல்லாமே வந்து பார்த்தா நிஜமாக ரசிக்கிறபடி தான் இருக்குது. சில விஷயங்கள் வந்து அவங்க பேசுறது வந்து பட்டுன்னு பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட அவங்க பேசுகிறது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு குட்டி ஒரு அவங்களுக்கு தோன்ற ஒரு ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து விஜயா எடுத்துட்டீங்க, மனோஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்க பணப்பிசாசுகள். ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளை இப்போ ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசாட்சி இல்லாத கேரக்டர் தான் ரோகிணி. நம்ம வந்து இப்போ நிறைய தடவை மனோஜ் விஜயாவும் நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்கனால நம்ம அவங்களை பற்றி ரொம்ப வில்லன் வில்லி மாதிரி பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி தன் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தால் அம்மா மயங்கி விழுந்தமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்த முத்து மீனாவுக்கு கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் கூட நன்றி கடன் கிடையாது, வெறுப்பு தான். எதுக்கு இவனுக்கு பார்த்துக்கிறாங்க, அந்த அம்மா கடந்தால் போனால் போயிட்டு போகிறதுன்னு இவனுக்கு போய் பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பார்த்து அந்த மீனா போய் அந்த வட்டி கடைக்காரர்கிட்ட கெஞ்சி ஒரு வேலை வேணும், அந்த காரை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டபொழுது அப்படியே நக்கலால் சிரிப்பு சிரிப்பாங்க, கஷ்டப்படு அழு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு சைக்கோ பிஹேவியர்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டர் அவங்களும் கூட. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஸ்ருதி சில சமயங்களில் கோபமே பட்டாலும் அவங்க வந்து பல சமயங்களில் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. என்னன்னா வந்து இப்போ முத்து அந்த ரூம் வந்து திருப்பி கேட்டாலே எந்த தப்பும் இல்லாத அவர் ரூம் தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதில் தான் நம்ம எதிர்பார்க்கறது, நம்ம ஏற்கனவே சொன்ன திருப்பி திருப்பி பேசுகிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவங்களாச்சு வாயை திறந்து எல்லாரும் இருக்கும் போது எதுக்காக மீனாமட்டி இவ்வளோ வேலை செய்கிறாங்க, மீனாமட்டி ஏன் வேலை செய்யணும், மீனா என்ன அந்த வீட்டு வேலை செய்யலாம் வந்திருக்காங்களா, நீங்களும் ஒரு வேலைக்கு போங்க மீனா, உடனே வேலைக்கு போங்கன்னு சொல்ல மீனாவும் ரெடியாகி தைரியத்தோடு போயிட்டு அத்தை இனிமேல் நான் வேலைக்கு போக போகிறேன், என்னால் இனிமேல் சமைக்கலாம் முடியாது, எல்லா வேலையும் வந்து ஃபுல்லாக செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் செய்யணும், ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா நானும் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னது. டப்பிங் வேலையோ இல்லை வேறு எந்த வேலையோ, ஆனால் மீனாக வேலைக்கு போகிறது அவங்களுடைய சுயமரியாதைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனநிமதிக்கே முக்கியம். ஏன்னா வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை வீட்டிலே இருந்து திட்டு வாங்கிட்டே உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க அப்படின்னா சரி என்னம்மா நீ மற்ற சீரியலுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லாமல் நமக்கே தோண ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ருதியுடைய மனமாற்றம்